அனைத்து தொழில்நுட்ப தகவல்களையும் நம்ம மொழியில தெரிஞ்சுக்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் அழுத்திடுங்க. பிளிப்கார்ட்டினுடைய சொந்த ஸ்மார்ட்போன் சாம்சங் கேலக்சி J3 2018 ஆண்ட்ராய்டு ஆப்ஸ் மூலமா வந்துட்டு இருக்கிற பிரச்சனை, இது அனைத்தும் இன்றைய தொழில்நுட்ப செய்திகள். தமிழால் இணைந்த அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நாளோட தொழில்நுட்ப செய்திகள் என்னென்ன அப்படிங்கிறத இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோ மறந்தாலும் லைக் பண்ணுங்க, மினிமம் 1000 லைக்ஸ் ரீச் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். மேலும் மறந்துடாம உங்க நண்பர்களோடையும் ஷேர் பண்ணுங்க, அவங்களும் நம்ம மொழியில அன்றைய நாளோட தொழில்நுட்ப செய்திகளை அன்றைக்கு வந்து தெரிஞ்சுக்கணும். பிளிப்கார்ட் பார்த்தோம் அப்படின்னா அவங்களுடைய பில்லியன் அப்படிங்கிற அந்த பிராண்டு கடையில பார்த்தோம் அப்படின்னா இப்போ பிளிப்கார்ட் பில்லியன் கேப்சர் பிளஸ் அப்படிங்கிற ஒரு ஸ்மார்ட் போன் வந்து அறிமுகப்படுத்திருக்காங்க. இதை பத்தி பிரத்யேகமா நம்ம ஒரு வீடியோ ஆல்ரெடி போட்டுக்கோம், நீங்க பாக்கலாம் அப்படின்னா அதோட லிங்க் மேலே ஐ பட்டன்ல கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. இதோடைய ஸ்பெசிபிகேஷன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 5.5 இன்ச் ஃபுல் ஹெச்டி டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. குவால்காம் ஸ்னாப்டிராகன் 625 ப்ராசஸர். கேமராவை பொறுத்தவரையும் பார்த்தோம் அப்படின்னா பேக்ல வந்து டுவல் கேமரா வந்து கொடுத்துருக்காங்க, 2 13 மெகா பிக்சல் கேமராஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்ல வந்து ஒரு 8 மெகா பிக்சல் கேமரா. மேலும் பார்த்தோம் அப்படின்னா 3500 mAh பேட்டரியோட இந்த ஸ்மார்ட் போன் வந்து வருது. இதோடைய விலை அப்படின்னு பார்த்தோம்னா 3 GB ரேம் மாடல் பார்த்தோம் அப்படின்னா 10999 ரூபாய்க்கும், 4 GB ரேம் மாடல் வந்து 12999 ரூபாய்க்கும் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னாக்கா ஏர்செல். ஸோ ஏர்செல் பார்த்தோம் அப்படின்னா இப்போ அமேசானோட இணைந்து ஒரு கேஷ்பேக் ஆஃபருமே வந்து கொடுக்குறாங்க. இது பார்த்தோம் அப்படின்னா அமேசான் பே பேலன்ஸ் மூலமா நீங்க முதல் ரீசார்ஜ் பண்றப்ப மட்டும்தான் 75 ரூபாய் வரையான கேஷ்பேக் வந்து கிடைக்கும் அப்படிங்கிற போல சொல்லிருக்காங்க. இது மட்டும் இல்லாம 146 ஒரு புதிய பிளானும் வந்து அறிமுகப்படுத்திருக்காங்க, 28 நாட்கள் வேலிடியோட. இதன் மூலமா பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு 5 GB 3G டேட்டா வந்து கிடைக்கும் அப்படிங்கிற போல சொல்லிருக்காங்க, மற்றும் அன்லிமிட்டட் கால்ஸ் மெசேஜஸ் வந்து கிடைக்கும் அப்படிங்கிற போல சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா அப்தாரிட்டி அப்படிங்கிற அந்த சைபர் செக்யூரிட்டி ஃபார்ம் பார்த்தோம் அப்படின்னா இப்போ ஒரு ரிப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 685 ஆண்ட்ராய்டு ஆப்ஸ்ல பார்த்தோம் அப்படின்னா ஒரு சிறிய கோடிங் எரர் வந்து வந்திருக்கு அப்படிங்கிற போல சொல்லியிருக்காங்க. ஸோ இதன் மூலமா பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 180 மில்லியன் ஸ்மார்ட் போன்ஸ் வந்து இப்போ வந்து உலகத்துல வந்து ஆபத்தானதா இருக்கு. என்ன மாதிரி டேட்டா வந்து லீக் பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னா அந்த கோடிங் எரர் இருந்த ஆப்ஸ் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா அதை பயன்படுத்துறவங்க மொபைல்ல வந்து என்னென்ன மாதிரி மெசேஜஸ் வந்து ஃபார்வர்ட் ஆகுது, கால்ஸ் என்னென்ன பேசுறாங்க அப்படிங்கிற அனைத்துமே வந்து ஹேக்கர்ஸால வந்து ஆக்சஸ் பண்ணக்கூடியதா இருக்கு அப்படிங்கிற போல ஒரு ரிப்போர்ட் வந்து அவங்க வந்து கொடுத்துருக்கத நம்மளால பார்க்க முடியுது. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஜியோனி பார்த்தோம் அப்படின்னா ஜியோனி M7 Power அப்படிங்கிற இந்த ஸ்மார்ட் போன் வந்து இந்தியாவில் நவம்பர் 15 வந்து லான்ச் பண்ண போறாங்க. இது பார்த்தோம் அப்படின்னாக்கா 18:9 அப்படிங்கிற அந்த ஆஸ்பெக்ட் ரேஷியோ டிஸ்பிளேயோட வந்து வந்துச்சு, 5000 mAh பேட்டரி. இந்த ஸ்மார்ட் போன் பார்த்தோம் அப்படின்னா சைனால 1999 யுவானுக்கு வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க, அது கிட்டத்தட்ட இந்திய மதிப்பில் 20,000 கிட்ட வந்து இருக்கும். பட் இந்த ஸ்மார்ட் போனோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா 720p டிஸ்பிளே, குவால்காம் ஸ்னாப்டிராகன் 430 ப்ராசர் அப்படிங்கிற வந்து குறிப்பிடத்தக்கது. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ட்விட்டர். ஸோ ட்விட்டர்ல பார்த்தோம் அப்படின்னா வெரிஃபைட் அப்படின்னு ஒரு அம்சம் வந்து இருக்கு. ஸோ ப்ளூ டிக் மார்க் மாதிரி ஒன்று வந்து கொடுப்பாங்க. ஸோ ஆத்தரைஸ்டா நீங்க வந்து இருந்தீங்க அப்படின்னாக்கா அதுக்கு அப்ளை பண்ணீங்க அப்படின்னா வெரிஃபிகேஷன் வந்து கொடுப்பாங்க. பட் கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா நடந்த ஒரு டெரர் அட்டாக் காரணமானவங்கள ஒருத்தங்க பார்த்தோம் அப்படின்னா அவங்களுடைய ட்விட்டர் அக்கௌண்ட் வந்து வெரிஃபைடு அப்படின்னு சொல்லி ஒரு புகார் வந்து எழுந்துச்சு. ஸோ இதற்காக பார்த்தோம் அப்படின்னா இப்போ ட்விட்டர் வந்து வெரிஃபிகேஷன் ஏதாவது ஒரு குறிப்பிட்ட அக்கௌண்ட் வந்து வெரிஃபை பண்ணதை முழுமையாக வந்து நிப்பாட்டி வச்சிருக்கோம், இப்போதைக்கு எந்த ஒரு ட்விட்டர் அக்கௌண்ட்டையும் வெரிஃபை பண்ணலை, இதை வந்து நாங்கள் கிளாரிஃபை பண்ணிட்டு மறுபடியும் தொடங்குவோம் அப்படிங்கிற போல சொல்லியிருக்காங்க. மேலும் அவங்க சொல்லியிருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வெரிஃபைடு அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னா அவங்களுக்கான ஒரு இம்பார்ட்டன்ஸ் அப்படிங்கிற மாதிரி இல்லை, அவங்களுடைய ஒரு ஐடென்டிட்டி ஒரு அடையாளம் அவங்க இருக்காங்க அப்படிங்கிறத வந்து ஆத்தென்டிகேட் பண்ற மாதிரி தான் இந்த வெரிஃபை அப்படின்னு சொல்லி ட்விட்டர் சொல்லியிருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா சாம்சங் கேலக்சி C9 Pro. ஸோ இந்த ஸ்மார்ட்ஃபோனுக்கு பார்த்தோம் அப்படின்னா ஆண்ட்ராய்டு நியூகட் அப்டேட் வந்து இப்போ இந்தியாவில் வந்து ரோல் அவுட் ஆயிட்டு இருக்கு அப்படிங்கிற போல சாம்சங் இந்தியா தரப்பால சொல்லப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா விவோ பார்த்தோம் அப்படின்னா விவோ V7 Plus எனர்ஜெட்டிக் ப்ளூ அப்படிங்கிற அந்த வேரியன்ட் வந்து இந்தியாவில் வந்து அறிமுகப்படுத்திருக்காங்க. இது பார்த்தோம் அப்படின்னாக்கா 21,999 ரூபாய்க்கு வந்து அமேசான்ல வந்து சேல் ஆகுது. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா Pixel 2 ஓனஸ் பார்த்தோம் அப்படின்னா மைக்ரோஃபோன்ல வந்து பல்வேறு பிரச்சனைகள் இருக்கு, கரெக்டாக வந்து மைக்ரோஃபோன் ஒர்க் ஆகல அப்படிங்கிற போல சொல்லியிருந்தாங்க. இப்போ அதே மாதிரியான ரிப்போர்ட் வந்து சாம்சங் கேலக்சி Note 8 பயனாளர்களும் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ சாம்சங் கேலக்சி Note 8 யூசர்ஸுமே வந்து மைக்ரோஃபோன்ல வந்து பிரச்சனை இருக்கு அப்படிங்கிற போல சொல்லியிருக்கத நம்மளால வந்து பார்க்க முடியுது. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா சாம்சங் கேலக்சி J3 2018. ஸோ இது பார்த்தோம் அப்படின்னா GFX பெஞ்ச் அப்படிங்கிற அந்த பெஞ்ச் மார்க்கிங் வெப்சைட்டோட லீக்ட் வந்து நம்மளால வந்து இதை பத்தி வந்து பார்க்க முடியுது. இதுல பார்த்தோம் அப்படின்னா 720p டிஸ்பிளே, 2 GB ரேம், 16 GB இன்டர் மெமரி போன்ற ஸ்பெசிபிகேஷன்ஸ் இருக்கிறத நம்மளால அந்த லீக் மூலமா பார்க்க முடியுது. ஸோ இன்றைய நாளோட தொழில்நுட்ப செய்திகள் எடுத்துக்கோம் அப்படின்னு நம்புறேன். ஸோ எப்பயும் போல இருந்த அளவுக்கு எனர்ஜெட்டிக்கா இன்னைக்கு இல்லை அப்படின்னா மனுஷங்க அவ்வளவா வந்து நான் வந்து நல்லா இல்லை. பட் டெக் நியூஸை ஸ்கிப் பண்ணக்கூடாது அப்படிங்கிற கதை இதை பண்ணியிருந்தோம். ஸோ இதை பிடித்திருந்துச்சு அப்படின்னா உங்க நண்பர்களோடையும் ஷேர் பண்ணுங்க, அவங்களும் அன்றைய நாளோட தொழில்நுட்ப செய்திகளை தெரிஞ்சுக்கிட்டும். மேலும் இந்த வீடியோ மறந்தாலும் லைக் பண்ணுங்க, மினிமம் 1000 லைக்ஸ் ரீச் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். டெக்ஸ்ட் இருக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம்னா மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த நாள் இனிய நாளாக அமைட்டும். நன்றி.